வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா, நம்ம பாரம்பரியத்தோட ஒன்றிய பாயசம் அப்படிங்கிறது, சேமியா பாயசம் எப்படி தயார் பண்ணலாம், அந்த சேமியாவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழ் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது, அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேமியா அப்படின்னாவே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து முக்கியமாக கோதுமையிலேருந்து தயார் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது, கண்டென்ட் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். இதில் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, ஃபேட் ஃப்ரீன்னு சொல்ல முடியும். அதாவது சோடியத்தோட அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரைஸ் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் ப்ரோட்டீனோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ இவ்வளோ நிறைந்த இந்த சேமியா வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய உணவில் சேர்ந்ததுன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா சேமியா கிச்சடி, சேமியா பாயாசம், சேமியா உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஒன்றி இருக்குது. இந்த சேமியா பாயாசம் எப்படி நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதற்கு சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவு எடுத்துக்கிட்டேன், ஒரு கப் ஆஃப் சேமியா. இந்த சேமியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நெய்யில் விட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். இப்போ இதுக்கு இந்த சேமியா பாயாசத்துக்கு தேவையான பால், ஒரு கப் அளவு பால் எடுத்தாச்சு. இதுவும் வந்து நல்லா வந்து சூடாக காய்ச்சின பாலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை தான் இதுக்கு தேவையான ஒன்று. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதே கடாயில் அந்த இது நெய்லேயே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சேமியாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்பாருங்க, முந்திரி நல்லா வறுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சேமியாவை அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஸ்லோ சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா உடனே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும், கருகிரும். அதனால் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப்பு மில்கை வந்து பாலை இதில் வந்து அரை கப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கிறோம். மீதி அரை கப்பு அப்படியே வச்சுருங்க. அரை கப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா சேமியா வந்து நல்லா வேகட்டும், அந்த பால்லே வேகட்டும். பால் நிறையா சேர்த்துற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வேக வச்சா போதும், உடனே வெந்துடும். இது நல்லா வெந்து முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா சுகர் சேர்த்த போகிறோம். இந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டீக்கு போடுற மாதிரி தான், ஒரு டம்ளருக்கு 2 டேபிள்ஸ்பூன் போடுற மாதிரி, இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சுவைக்கு ஏற்ப வந்து சர்க்கரை சேர்த்துங்க. சிலர் வந்து அதிகமாக சேர்த்துவாங்க, சிலர் கம்மியாக சேர்த்துவாங்க. இதில் சர்க்கரையும் சேர்த்துலாம், வெல்லமும் சேர்த்துலாம், அது நம்மளுடைய சாய்ஸு. இப்பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிடம் கொதிக்க வச்சா போதும், சர்க்கரை அதில் கரைஞ்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்பாருங்க, பாயசம் ரெடியாக போகுது. ஒரு 2 நிமிடத்துலேயே வந்து பாயசம் வந்து தயார் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் அதில் சேர்த்துற வேண்டியதான். இப்பாருங்க, அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா சுவையான பாயசம் வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு 2-3 நிமிடங்கள் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து கெட்டியாகும். எப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ சிறிதளவு வந்து சூடான பால் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், சுவையான பாயசம் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ரெகுலராக எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. எல்லா நேரங்கள்லேயும் பாயாசம் இல்லாத உணவுகளே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி டைமில் ஈஸியாக யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 நிமிடத்தில் பாயாசம் வந்து தயார் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.